வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நான் ஒரு ரா ஃபுட் செய்ய போறேன் இந்த ரா ஃபுட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸை தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம் இது எந்தெந்த ஐ மீன் டிசீஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல கியூரா இருக்கும் அப்படின்றத இப்போ நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க இப்போ நான் செய்ய போற டிஷ் உங்க பாடியில இருக்க கொலஸ்ட்ராலை கம்ப்ளீட்டா ரிடியூஸ் பண்ணும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது ஒரு நல்ல டிஷ்ஷா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க பாடியில பிளட் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு பண்ணியிருக்க டிஷ்ஷை நீங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாடியில பிளட் இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம பிளட் இருக்கிறவங்களுக்கும் பிளட்டை வந்து நல்லா பியூரிஃபை பண்றதுக்கு இந்த ஃபுட் இன்னைக்கு பண்ண போற ஃபுட் ஒரு நல்ல ஃபுட்டா இருக்கும் ஸோ இந்த ஃபுட் எப்படி பண்றது அப்படின்றத பாக்குறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க ஸோ மக்களே இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் வந்து வால்நட்டை வச்சு ஒரு விதமான ஸ்வீட் பண்ண போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் வால்நட் இது வந்து இதுல நிறைய விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு ஸோ உங்களுக்கு பிளட் குறைவா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு பிளட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வால்நட் அதாவது அக்ரூட் பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பருப்பு தான் இது இது வந்து சின்ன பசங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் அவங்க பிளட் இன்க்ரீஸ் பண்ணும் பிரெயின் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யறதுக்கு யூஸ் ஆகும் இதுலேயும் கால்சியம் அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு போன்ஸ்லேயும் நிறைய ஸ்டாமினா எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணும் இதோட எள்ளு கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள்ளு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு ஜீர்ண சக்தியும் இன்க்ரீஸ் ஆகும் கால்சியம் நிறைய கால்சியம் இருக்குது போன்ஸுக்கு ஜாயின்ஸ் பெயின் இந்த மாதிரி உங்களுக்கு பெயின் அதிகமாக எங்கெல்லாம் பெயின் இருக்கும் அந்த பெயின் எல்லாத்தையுமே கூட கம்மி பண்ணும் இந்த எள்ளு இதுக்கு வந்து சர்க்கரையோ பாகு வெள்ளமோ எடுத்துக்காதீங்க எடுத்துக்கிட்டால் பனவெல்லம் இல்லைன்னா கருப்பட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் தான் நிறைய நன்மையான பொருட்கள் இருக்குது இதுலேயும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு பிளட் இன்க்ரீஸ் பண்ணும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் அதனால் நான் வந்து கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன் நீங்களும் கருப்பட்டி யூஸ் பண்ணுங்கள் வீட்லேயும் கருப்பட்டியே அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் இந்த வெள்ளமோ சர்க்கரையோ யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இப்போ இது எல்லாத்தையுமே அந்த நெய் தவிர வெல்லம் எள்ளு அக்ரூட் பருப்பு இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க ஸோ மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா மிக்சியிலேருந்து ஒரு பவுலுக்கு எடுத்துக்கோங்க இதில் 2 டீஸ்பூன் நெய் சொன்னாலுங்களா அது ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய்யோட சேர்த்து இது வந்து நீங்கள் இப்படியே அந்த உருண்டை பிடிக்கணும் இதை உருண்டை பிடிச்சா அப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லைன்னா இதை வந்து பாலில் கலந்து சாப்பிட்லாம் சின்ன பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு தான் இது ஐயோ பசங்க ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றாங்க உடம்பு என்ன ஆகுமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் பண்ண தேவையில்லை நீங்கள் இது வந்து பசங்களுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க யாருக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு தான் இது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி டிஷ் வந்து உங்களுக்கு நிறைய பிளட் இன்க்ரீஸ் பண்ணும் பாடியில் உங்களுக்கு நிறைய எங்கேயாவது கால்சியம் அதாவது போன் வீக்காக இருக்கிறதோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இது நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும் இதை வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு 2 நாள் சாப்பிட்டு எனக்கு பிளட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இருந்தால் மினிமம் 10 டேஸ் கண்டினியூஸாக சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் இதில் இதை வந்து ஒரு ஏர்டைட்டு டப்பாவில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா 1 மந்த் வரையும் கூட எதுவும் ஆகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கோங்க அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி உருண்டையும் லட்டு மாதிரியும் சாப்பிட்லாம் அப்படி இல்லை இந்த பொடியை வந்து அப்படியே நாங்கள் பாலில் கலந்து சாப்பிட்றோம் அப்படின்னாலும் உங்கள் இஷ்டம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் ஸோ வாட்ஸ்அப் மக்களே இன்னைக்கு நான் வால்நட் அதாவது அக்ரூட்டை வச்சு பண்ண ஃபுட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வீட்டில் சின்ன பசங்க பெரியவங்க இந்த டிஷ்ஷஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அவங்க சொன்ன ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த வீடியோவை ஏன் ஷேர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் பிளட் இன்க்ரீஸ் ஆகணும் பிளட் பியூரிஃபை ஆகணும் அப்படின்னு நினைக்காம உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் இது நல்ல நன்மை நடக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்